நாம சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரே சம் வந்து கொண்டு வந்துட்டேன் ஃபார் போத் சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ரெண்டுமே நம்ம இந்த க்வெஸ்சன் வச்சே போட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ல எதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் புக்ல வரும், எதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல வரும், எந்த டிரான்சாக்ஷன் ரெண்டு புக்லயுமே வராது ஒமிட் பண்ணுவோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் குகன் அண்ட் சன், அவங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல் டீலர். ஸோ அவங்களுடைய சப்சிடரி புக் தான் நம்ம இப்போ போட போறோம். So 2017 May 2nd sold goods to Karan and Co on credit. On credit ன்றதுனால இது வந்து சேல்ஸ் புக்ல வரும், சரிங்களா? So I've written here it comes under sales book. Next, sold to Veera and Son on credit. Again on credit ன்றதுனால சேல்ஸ் புக்ல வரும், சரிங்களா? சேல்ஸ் புக்ல வரும். Next, sold Jain and Sons on credit. 50 blankets at rupees 240 each on credit, so obviously it comes under sales book. Next, damaged 10 pieces of towel written to Karan and Co and cash not paid. Cash vandu pay pannala, so it comes under sales return book. Sales return book. Next, sold old furniture to Saran and Co on credit. என்ன சொல்லிருக்காங்க? Sold old furniture. Old furniture-ன்றது என்னது? Asset of the organization. இது வந்து asset. So நான் என்ன சொன்னேன்? Cash deal பண்ற transaction-ஓ asset transaction-ஓ வந்துட்டு sales book-லயும் சரி sales return book-லயும் சரி வராது, சரிங்களா? So அது வந்து on credit-ஆ இருந்தாலும் சரி on கேஷா இருந்தாலும் சரி, இங்க கிரெடிட் தானே இருக்கு நம்ம போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க கூடாது. அசெட் வந்து எதர் இட் மேபி டன் ஃபார் கேஷ் ஆர் கிரெடிட், ரெண்டுமே வந்துச்சு என்ன ஆகாது, புக்ஸ்குள்ள வந்துச்சு சப்சிடரி புக்ஸ்குள்ள வராது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வி ஆர் கோயிங் டு ஒமிட், இது வந்து சப்சிடரி புக்குள்ள வராது. நெக்ஸ்ட், ரிட்டர்ன் டூ பீசஸ் ஆஃப் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் பை வீரா அண்ட் சன் டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கேஷ் நாட் பெய்டு, இங்கேயும் கேஷ் நாட் பெய்டு. இஃப் கேஷ் பெய்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணிடணும், ஒமிட் பண்ணிடணும், ஏன்னா அது கேஷ் புக்கில் போயிடும், சரிங்களா? ஸோ கேஷ் நாட் பெய்டுன்றதுனால இந்த டிரான்சாக்ஷன் வரும், எங்கே வரும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும், சரிங்களா? ஸோ இப்போ மொத்தம் எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்கு? 6 transactions இருக்கு. அதுல 3 transactions sales bookல வரும், 2 transactions sales return bookல போட போறோம், ஒரு transaction assetன்றதுனால வராது. So you clear about the question. So we'll move on to the sum. First வந்து நம்ம sales book போடலாம், அதுக்கு அப்புறமா sales return book போடலாம். May 2nd Karan and Co. Hundred pieces of towel at 280. Now short I write. 100 pieces each 280. Appa amount evlo? 28,000. Next, 200 meter shirtings at 270 per meter. Seringa 200. ஷர்ட் மெட்டீரியல் மீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, ஈச் 270. ஸோ தி அமௌண்ட் இஸ் 27 × 2 = 54,000, சரிங்களா? ஸோ டோட்டல் 82,000. Okay, okay. Next, May 5, sold to Veera and Son. Ten pieces of ready-made dresses at 1,500 each. May
2016 sold Jain and Son. Fifty blankets at 240 rupees each. 24×5, 12,000. Okay. So, sales book mudichitom. We'll put the total sales book account credit. Every purchase book always shows debit balance. So, adhe madri sales book always shows credit balance. Okay. So, total it. So, the total is 1,09,000 is your total of sales book. Sales account nu nama sollalam. சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல என்ன டிரான்சாக்ஷன்ஸ் வரும்? மே 20, goods returned to Karan and Co. எதனால அப்படின்னா டேமேஜ், டேமேஜ்னால ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. சோ ரீமார்க் செய்துக்கோங்க, டேமேஜ் ஃபர்ஸ்ட் வருது வந்து டேமேஜ். So 10 pieces of towels வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க வந்து அமௌண்ட் கொடுக்கல இந்த டிரான்சாக்ஷன்ல. அப்ப என்ன பண்ணனும்னா, நம்ம முன்னாடி சேல் பண்ணிருப்பாங்கல அவங்க, அந்த டிரான்சாக்ஷன் வந்து போய் பார்க்கணும். காரணனுக்கு 10 pieces of towels ஓட ரேட் என்ன? 10 pieces, 100 pieces of towels 280 each. இதே அமௌண்ட் தான் வந்து அவங்க ரிட்டர்னும் வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா. சோ 10 pieces at 280 each, 2,800. Next, in the old furniture sale varadu. Next, return 2 pieces of ready-made dresses by Veera and Son due to inferior quality. Quality nala illen solittu 2 pieces of ready-made dress return pannirukanga. Yaaru? Veera and Son. முன்னாடி வீரா அண்ட் சன், எங்களுக்கு வீரா அண்ட் சன் அவங்களோட ரேட் என்ன? 1,500 each. எனக்கு மே 27 வீரா அண்ட் சன் 2 பீசஸ் அட் 1,500. 3,000 rupees. வேற எந்த டிரான்சாக்ஷனும் இல்ல. சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கோட டோட்டல் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் அக்கவுண்ட் டெபிட். சோ சேல்ஸ் புக் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா, அதுக்கு அப்புறம் ஆப்போசிட் தான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக் டெபிட் பேலன்ஸ். சோ யுவர் டோட்டல் இஸ் 5,800 rupees. So this is all about your subsidiary book, which deals with purchase book, purchase written book, sales book and sales written book. Next video la vandhuchu na subsidiary book oda cash book. Cash la it has single column, double column and triple column. Adu or full fledged video va illana vandhuchu split panni idhe maadhiri split panni na videos vandu kudukuren. Hope you understand the concept. Please share with your friends. Video on the full up aringa so that you will understand the concept better. Thank you guys. Have a happy day.